ரத்வைத்தையின் ஆத்திரமூட்டும் கடிதம். 1994 டிசம்பர் 7ஆம் தேதி பிரபாகரனுக்கு கர்னல் ரத்வைத்தை எழுதிய கடிதத்தில், பகை நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் போர் நிறுத்தம் செய்வதற்கும் மத்தியிலான வேறுபாட்டினை விளக்கினார். போர் நிறுத்தம் செய்வதற்கு முன்னர் பகை நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், பகை நிறுத்த நடவடிக்கையானது போர் நிறுத்தத்தை விட நெகிழ்வானதும் இறுக்கமானதுமான நடைமுறை எனவும் விளக்கி காட்டினார். ரத்வைத்தையின் இவ்விளக்கத்திலிருந்து எமக்கு ஒரு உண்மை புலனாகியது. அதாவது, சந்திரிகா அரசாங்கம் ஒரு நிலையான நிரந்தரமான போர் நிறுத்தம் செய்ய தயாரில்லை என்பதும், ஒரு தற்காலிகமான பகை நடவடிக்கை நிறுத்தத்தையே விரும்புகிறது என்பதும் எமக்கு புலனாகியது. பகை நடவடிக்கையை நிறுத்திக்கொள்வதை அரசியல் பேச்சுக்களுடன் தொடர்புபடுத்திய ரத்வைத்தை, அரசியல் பேச்சுக்கள் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினார். ரத்வைத்தை எழுதிய கடிதத்தின் பின்பகுதி மிகவும் நுட்பமாக தயாரிக்கப்பட்ட பிரச்சார ஆவணமாக அமைய பெற்றிருந்தது. சந்திரிகா அம்மையாரை சமாதான தேவதையாகவும் துணிவுமிக்க தலைவராகவும் போற்றி பாராட்டி, சிங்கள மக்களின் தலைவர்களையும் தமக்கு எதிரான தமிழ் தலைவர்களையும் படிப்படியாக கொன்றொழிக்கும் தீவிரவாத அமைப்பாக விடுதலை புலிகளை சாடினார் ரத்வைத்தை. இப்படியான கொலை குற்றங்களை புரியும் ஒரு அமைப்புடன் மிகவும் இலக்காரமாக நடந்து கொள்வதாக சந்திரிகா மீது குற்றம் சுமத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். விடுதலை புலிகளுடன் மீள பேச்சுக்களை ஆரம்பிப்பதில் பாரிய இடர்பாடுகளை அரசாங்கம் எதிர்கொண்டு நிற்பதாக தெரிவித்த ரத்வத்தை, எதிர்க்கட்சியின் இனவாத அழுத்தங்களை எல்லாம் எதிர்த்து நிற்கும் சிங்கள மக்களின் பெருந்தன்மையை புகழ்ந்துரைத்தார். பிரபாகரனுக்கு ரத்வத்தை எழுதிய நீண்ட கடிதம் பின்வருமாறு. 7 டிசம்பர் 1994 திரு வே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம். 1994 டிசம்பர் 25ஆம் நாள் அன்று நீங்கள் எழுதிய கடிதத்திற்கு பதிலாக இக்கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். சமாதான பேச்சுக்களை தொடங்கி வைத்து அதனை முன்னெடுத்துச் செல்ல அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி தொடர்பாக நிகழ்ந்த சம்பவங்களை முதலில் நான் இங்கு நினைவு மீட்ட விரும்புகிறேன். 1994 ஆகஸ்ட் மாதம் எமது கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற 2 வாரங்களுக்குள் கணம் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா 28 பொருட்கள் மீதான தடையை நீக்க முடிவெடுத்தார். இதனையடுத்து உங்களுடன் கடித தொடர்பை தொடங்கி வைத்து கலந்துரையாட ஆரம்பித்தார். இருவருக்கும் மத்தியில் பல கடிதங்கள் பரிமாறப்பட்டன. இறுதியில் 1994 அக்டோபர் 13-14 நாட்களில் அரசாங்க பிரதிநிதிகளை கொண்ட குழு யாழ்ப்பாணம் வருகை தந்தது. விடுதலை புலிகள் இயக்கமும் பொதுமக்களுமாக அரச தூதுக்குழுவினருக்கு அளித்த நல்லெண்ண குதூகல வரவேற்பை நாம் பாராட்டினோம். வடக்கு கிழக்கில் போரினால் சிதைவுற்ற பகுதிகளை புனரமைத்து சீர் செய்து யாழ்ப்பாணத்திலிருந்து போகவும் வரவும் ஒரு பாதையை திறப்பது போன்ற விடயங்கள் முதற்கட்ட சுற்று பேச்சில் கலந்துரையாடப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய விசேட திட்ட விவரங்களை விடுதலை புலிகள் எமக்கு கையளித்தனர். அரசாங்கம் மேற்கொள்ளவிருந்த புனரமைப்பு திட்ட விவரங்களை 2வது சுற்று பேச்சின் போது எமது பிரதிநிதிகள் விடுதலை புலிகளிடம் சமர்ப்பிக்க இருந்தனர். நீங்கள் சிபாரிசு செய்த திட்டங்களே இதில் அடங்கும். எமது பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவிருந்த 6 மணி நேரத்திற்கு முன்னராக எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான திரு காமினி திசநாயக்கா கொலை செய்யப்பட்டார். இதனால் பேச்சு நிகழ்வை ஒத்திப்போட கடமைப்பட்டோம். இதனையடுத்து ஜனாதிபதி தேர்தலிலும் மற்றும் அரச நிர்வாக அலுவலகங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருந்ததென்பதை நீங்கள் அறிவீர்கள். நவம்பர் 12ஆம் நாளன்று சந்திரிகா குமாரதுங்கா ஜனாதிபதியாக உறுதிப்பிரமாணம் எடுத்துக்கொண்ட தினத்திலிருந்து 1 வார காலத்திற்கு பகை நடவடிக்கைகளை நிறுத்தி கொண்டதாக நாம் அறிந்தோம். இது பற்றி எமக்கு உத்தியோகபூர்வமாக அறிய தரப்படாததால் நவம்பர் 16ஆம் நாளன்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தை தொடர்பு கொண்டு விசாரித்தபோது அவர்கள் அதனை உறுதிப்படுத்தினார்கள். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலே அன்றி மற்றவர்கள் கூறும் வதந்திகளை கொண்டு அரசாங்கம் முடிவுகள் எடுப்பதில்லை என்பதை உங்களுக்கு மீண்டும் அறிய தருகிறோம். நவம்பர் 19ஆம் நாள் உங்களுக்கு நாம் எழுதிய கடிதத்தில் ஆரம்பக்கட்ட 2 வாரங்களுக்குள் பகை நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதென யோசனை கூறினோம். இதற்கு நீங்கள் எழுதிய பதில் கடிதத்தில், நெடுங்கேணியில் உங்கள் இராணுவ தளபதி அமுதன் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கொல்லப்பட்ட துர்பாகிய சம்பவம் குறித்து அரசாங்கம் விசாரணை நடத்திய பின்பு உங்களது முடிவை அறிவிப்பதாக சொன்னீர்கள். நவம்பர் 20ஆம் நாள் தேதியிடப்பட்ட உங்களது கடிதம் 22ஆம் நாளே எமக்கு கிடைத்தது. அன்றைய நாளே நெடுங்கேணி சம்பவம் குறித்து விசாரணை நடத்துமாறு ஒரு இராணுவ நீதிமன்றத்தை நாம் நிறுவினோம்.
நவம்பர் 22 நாளன்று நீங்கள் அனுப்பிய கடிதத்தில் எமது யோசனைகளுக்கு சாதகமாக பதிலளித்த நீங்கள் போர் நடவடிக்கைகளை நிறுத்தும் விடயம் பற்றியும் அதன் செயல்முறை பற்றியும் பேச்சுவார்த்தை மேசையில் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டுமென்றும் அதன் பின்னரே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டீர்கள். பகை நடவடிக்கைகளை நிறுத்துமாறு செயல்முறை பற்றி விவாதிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக சில அடிப்படை விடயங்கள் குறித்து உங்களது கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இவற்றை தெரிந்து கொள்ளாமல் பகை நடவடிக்கைகள் பற்றி விரிவாக கலந்துரையாடுவதில் அர்த்தமில்லை. நாம் தெரிந்து கொள்ள விரும்பும் விடயங்கள் பின்வருமாறு. 1. பகை நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதற்கு விடுதலை புலிகள் இயக்கம் கொள்கை அளவில் இணங்குகிறதா? கேள்விக்குறி. 2. நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரவும் போருக்கு காரணமாகியிருந்த பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு காணவும் அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியில் பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பகை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவே நாம் கருதுகிறோம். 3. பகை நடவடிக்கைகளை நிறுத்துவதை போர் நிறுத்தத்துடன் இணைத்து குழப்பக்கூடாது. போர் நிறுத்தத்திற்கு முற்செயலாகவே பகை நடவடிக்கை நிறுத்தம் ஏற்பட வேண்டும். போர் நிறுத்தத்தை விட பகை நடவடிக்கை நிறுத்தம் நெகிழ்வானது, இறுக்கமான, கட்டுப்பாடற்றது. பகை நடவடிக்கை நிறுத்தத்தின் போது இருதரப்பும் ஆயுதம் தரித்தவாறு உஷாராக தத்தம் நிலைகளில் செயற்படாது முடங்கியிருக்க வேண்டும். இருதரப்பும் இணங்கும் பட்சத்தில் பகை நடவடிக்கை நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கு நடுநிலையான பார்வையாளர்களை அழைக்கலாம். நாம் மேலே குறிப்பிட்ட விடயங்களுக்கு இணக்கப்பாடு கண்டதன் பின்னர் பகை நடவடிக்கை நிறுத்தத்தை செமையாக கண்காணிப்பது பற்றி பேச்சுவார்த்தை மேசையில் கலந்துரையாடலாம். 4. சமாதான பேச்சுக்கள் நீடிக்கும் காலகட்டத்தில் இலங்கை தீவு அடங்கிலுமாக அரசியல் படுகொலைகள் செய்வதை தமிழீழ விடுதலை புலிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும். 5. அடுத்த 2 காலத்தினுள் பகை நடவடிக்கைகளை நிறுத்திக்கொள்வது குறித்து நாம் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வரலாமென நம்புகிறோம். இதன்பின் உண்மையான சமாதான பேச்சுக்களை ஆரம்பிக்கலாம். 6. யாழ்ப்பாணத்தில் உங்களுடன் பேசியதற்கு இணங்க புனரமைப்பு வேலைகள் சிலவற்றை தொடங்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வார இறுதியில் இது சம்பந்தமான விரிவான அறிக்கை ஒன்றை அனுப்பி வைப்போம். இது பற்றிய உங்களது பதிலை எதிர்பார்க்கிறோம். இக்கடித முடிவுரையாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எமது அரசாங்கம் சமாதான வழிமுறையை ஆரம்பித்த காரணத்தினாலேயே சிங்கள தலைவர்களை கொன்றொழிக்கும் வாய்ப்பு விடுதலை புலிகளுக்கு கிட்டியதாக ஐக்கிய தேசிய கட்சியிலுள்ள சில சக்திகளும் மற்றும் எமது எதிரிகளும் பிரச்சாரம் செய்து இனவெறியை தூண்டிவிட பகிரத முயற்சி எடுத்தனர். முழு நாட்டுக்கும் முன்பாக எமது தலைவி திருமதி குமாரதுங்காவின் தனிப்பட்ட நம்பகத்தன்மை மீது கேள்விக்குறி எழுப்பப்பட்டது. சிங்கள மக்களின் தலைவர்களையும் தமக்கு எதிரான தமிழ் தலைவர்களையும் படிப்படியாக கொன்றொழிப்பதற்கு பொறுப்பான ஒரு அமைப்புடன் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா மிகவும் இலக்காரமாக நடந்து கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரச்சார மேடையில் குற்றம் சுமத்தப்பட்டது. விடுதலை புலிகளுடன் பேசுவதால் மக்கள் கூட்டணி அரசாங்கம் சிங்கள மக்களுக்கு துரோகம் இழைப்பதாகவும் வசைப்பாடப்பட்டது. சமாதான பேச்சுக்களை தடுத்து நிறுத்திவிட மேற்கொள்ளப்பட்ட சகல அழுத்தங்களுக்கும் முகம் கொடுத்த திறமை எமது அரசாங்கத்தையே சாரும். எமது நாட்டிற்கு உகந்த சமாதானம் பற்றி எமக்கு ஒரு தெளிவான, உறுதியான தரிசனம் இருக்கிறது. எமது மக்கள் எல்லோரும் சுதந்திரமாக, கௌரவமாக, சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஆழமான அபிலாஷையும் எமக்குண்டு. அத்தோடு இந்த லட்சியத்தை எவ்வித இடர்பாடுகளையும் எதிர்கொண்டு நேர்மையுடன், துணிவுடனும் நடைமுறைப்படுத்தும் உறுதியும் எமக்குண்டு. சமரச பேச்சுக்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன என்றும் சமாதான வழிமுறை மீள தொடரும் எனவும் நாம் தொடர்ந்து கூறி வருவதால் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பெரும் ஆபத்துக்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இனவாத அழுத்தங்களுக்கு அடிப்பணியாது எதிர்த்து நின்ற சிங்கள மக்களின் பெருந்தன்மையை நாம் பாராட்ட வேண்டும். இன வெறிக்கு எதிராகவும் சமாதானத்திற்கு சாதகமாகவும் எமது அரசுக்கும் எமது ஜனாதிபதிக்கும் எமது மக்கள் ஏகோபித்த ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்கள மக்களுடன் ஒன்று சேர்ந்து ஒரே குரலில் எமது அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டதுடன் எம் மீது நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள். பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்ட 3 அக்டோபர் 23 நாள் இரவு 53 பேர் படுகொலை செய்யப்பட்டதால் எழுந்த கொந்தளிப்பான சூழ்நிலையின் மத்தியிலும் உங்களுடன், விடுதலை புலிகளுடனும் பேச்சுக்களை ஆரம்பிக்க நாம் துணிந்தோம். இதனால் எமக்கு ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகள் பற்றியும் நாம் நன்கறிவோம். சமாதான லட்சியத்தில் எமக்குள்ள உறுதிப்பாட்டையே இது எடுத்து காட்டுகிறது. நீங்களும் இதே உறுதிப்பாட்டை கொண்டிருப்பீர்கள் என நாம் நம்புகிறோம்.
நாம் ஒன்று சேர்ந்து இந்த அவலமான யுத்தத்திற்கு முடிவு கட்டி எமது மக்களுக்கு சமாதானத்தையும் வளமான வாழ்வையும் பெற்றுக் கொடுக்க முடியுமென நம்புகிறோம். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள கர்னல் அனிருத்த ரத்தத்தை, உதவி பாதுகாப்பு அமைச்சர். கர்னல் ரத்தத்தையின் கடிதம் பக்ரமானதாக, வசைப்பாடுவதாக, ஆத்திரம் ஊட்டுவதாக அமையப்பட்டதால் பிரபாகரன் கடும் சினம் கொண்டார். காரசாரமான உரைப்பான கடிதம் ஒன்றை ரத்தத்துக்கு எழுத வேண்டுமென பிரபாகரன் விரும்பினார். 60,000 அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்து இனக்கொலை புரிந்த சிங்கள தலைவர்கள் மீது குற்றம் சுமத்தி கடுமையான கடிதம் ஒன்றை ரத்தத்துக்கு வரைய வேண்டுமென பிரபாகரன் வாதாடினார். இறந்து போன சிங்கள தலைவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் தமிழின போர்வையில் இதனையே இப்பொழுதும் செய்து வருவதாகவும் இந்த அரசியல் உண்மையை ரத்தத்துக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினார். உணர்ச்சி வசப்படாமல் அரசியல் சாணக்கியத்துடன் இவ்விவகாரத்தை அணுக வேண்டுமென நான் கூறிய ஆலோசனையை தலைவர் ஏற்றுக்கொண்டார். ரத்வைத்தையின் கடிதத்திலிருந்து விடுதலை புலிகளின் தலைமைக்கும் ஒரு விடயம் தெல்ல தெளிவாக புலனாகியது. அதாவது, குறிப்பிட்ட பிரச்சனைகளில் சந்திரிகாவின் அரசு இறுக்கமான நெகிழ்வற்ற போக்கை கடைபிடிக்க தீர்மானித்துள்ளது என்பது தெரிய வந்தது. ஒரு நிலையான நிரந்தரமான போர் நிறுத்தத்தை அரசாங்கம் விரும்பவில்லை, மாறாக தற்காலிக பகை நடவடிக்கை நிறுத்தத்தையே விரும்பியது. விடுதலை புலிகள் யோசனை தெரிவித்தது போன்று பேச்சுக்களை படிப்படியாக கட்டம் கட்டமாக முன்னகர்த்தி செல்வதை அரசாங்கம் விரும்பவில்லை. இன்னொரு விதத்தில் சொல்வதாகின், விடுதலை புலிகள் விரும்பியது போல் தமிழ் மக்களின் அவசர அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முதலில் தீர்வு காண்பதில் அரசாங்கம் நாட்டம் கொள்ளவில்லை, மாறாக அரசியல் பிரச்சனைகள் பற்றி உடன் பேச்சுக்களை ஆரம்பிக்கவே விரும்பியது. பொருளாதார தடைகளை நீக்குவதிலும், யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்கு ஒரு தரைப்பாதையை திறப்பதிலும், மீன்பிடி தடையை நீக்குவதிலும் அரசாங்கம் தயக்கம் காட்டுவதிலிருந்து ஒரு உண்மை புலனாகியது. அதாவது, புதிய அரசாங்கத்தில் இராணுவவாதம் மேலோங்கியுள்ளது என்பதை வெளிப்படையாக தெரிந்தது. தமிழ் குடிமக்களின் வாழ்வியல் அவலங்களை அசட்டை செய்து இராணுவ கேந்திர நலனுக்கே சந்திரிகாவின் ஆட்சிப்பீடம் முக்கியத்துவம் கொடுத்தது. அரசாங்கத்தின் அணுகுமுறையிலும் கொள்கை நிலைப்பாட்டிலும் ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்த விடுதலை புலிகள் தமது நிலைப்பாட்டிலும் இறுக்கமான கடும் போக்கை கடைபிடிக்க முடிவெடுத்தனர். 1994 டிசம்பர் 8 தலைவர் பிரபாகரன் கீழ்கண்ட கடிதத்தை ரத்வைத்துக்கு அனுப்பினார். தலைமைச் செயலகம், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம், 8/12/1994. கர்னல் அனிருத்த ரத்வைத்தை, நீர்ப்பாசனம், மின்சக்தி அமைச்சர், உதவி பாதுகாப்பு அமைச்சர், சிறிலங்கா. அன்பின் கர்னல் ரத்வைத்தை அவர்களுக்கு 1994 டிசம்பர் 7 தேதியிடப்பட்ட உங்களது கடிதம் கிடைக்கப்பட்டது. நன்றி. சமாதான நடைமுறை சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை மற்றும் பகை நடவடிக்கைகளை நிறுத்துவது பற்றியும் உங்களது அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாட்டை உங்கள் கடிதம் விவரமாக விளக்குகிறது. சமாதான பேச்சுக்களுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் இனவாத சக்திகளால் எழுப்பப்பட்ட சவால்களுக்கு உங்களது அரசாங்கம் முகம் கொடுத்து எதிர்த்து நின்ற பாங்கினை நாம் பாராட்டுகிறோம். விடுதலை புலிகளுக்கு எதிராக விஷம பிரச்சாரம் செய்யப்பட்ட போதும் சமாதானத்தை முன்னெடுக்கவும் சமாதான வழியில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணவும் பரந்துபட்ட சிங்கள மக்கள் உங்களது அரசாங்கத்திற்கு ஏகோபித்த ஆணையை வழங்கியிருப்பது எமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எமது மக்கள் எதிர்கொண்டு நிற்கும் அவசரமான உடனடியான வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முதற்கட்ட பேச்சுக்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி வந்ததை நீங்கள் அறிவீர்கள். இந்த பிரச்சனைகள் என்னவென்பதை எமது பிரதிநிதிகள் முதற்கட்ட சுற்று பேச்சில் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். முந்தைய அரசாங்கம் முன்னெடுத்த இராணுவவாத அணுகுமுறை காரணமாகவே பெரும்பாலான இப்பிரச்சினைகள் தோற்றம் கொண்டன. உங்களது மக்கள் நாளாந்தம் அனுபவித்து வரும் துன்பத் துயரங்களுக்கு தீர்வு காணப்படும் என அரச பிரதிநிதிகள் உறுதியளித்த போதும் எமது மக்களின் குறைகளை தீர்க்க எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கவில்லை. எமது மக்களின் அவசரமான வாழ்க்கை பிரச்சனைகளை சில புனர் நிர்மாண சீரமைப்பு வேலைகளுக்குள் முடக்கிவிட முடியாது. போரினால் சீர்குலைந்த பகுதிகளில் மிக கோரமான வாழ்க்கை பிரச்சனைகள் உள்ளன. இவற்றிற்கு தீர்வு காணாமல் சாதாரண மக்களின் வாழ்வில் உண்மையான சமாதான சூழ்நிலையும் இயல்பு நிலையும் தோன்றப்போவதில்லை. எமது மக்கள் எதிர்கொள்ளும் அவசர பிரச்சனைகள் என்னவென்பதை உங்களது அரசாங்கம் நன்கறியும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முழுமையான அதிகாரமும் உங்களிடம் உண்டு. ஆனால் இது குறித்து எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறீர்கள். இவ்விடயத்தில் உங்களது அரசாங்கம் எதற்காக தயக்கம் காட்டுகிறது என்பதையும் எம்மால் ஊகிக்க முடிகிறது. உங்களது இராணுவத்தின் ஒட்டுமொத்தமான மூலோபாய திட்டத்திற்கு முரணான வகையில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உங்களது அரசு விரும்பவில்லை.
குடிமக்களின் வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு மேலாக இராணுவ நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களது அணுகுமுறையால் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அவசர வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இடையூறுகள் ஏற்படும். பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குவதிலும் சங்குப்பிட்டி பாதையை திறப்பதிலும் மீன்பிடி வளைய தடையை நீக்குவதிலும் காட்டப்படும் தயக்கம் இதனை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. வெகு சீக்கிரத்தில் இரண்டாம் கட்ட சுற்று பேச்சு ஆரம்பமாகும் பொழுது எமது பிரதிநிதிகள் இவ்விவகாரத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள இருப்பதால் இப்பிரச்சனைகளை நான் இங்கு விரிவுபடுத்த விரும்பவில்லை. எமது மக்களின் நாளாந்த வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நாம் அதி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழரின் தேசிய நெருக்கடிக்கு அடிப்படையாக உள்ள அரசியல் சிக்கல் பற்றி பேசுவதற்கு முன்னர் எமது மக்களின் வாழ்க்கை பிரச்சனைகள் அவசரமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும். உங்களது கடிதத்தில் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் விளக்கம் கேட்டுள்ளீர்கள். நேரடி பேச்சுக்களின் போதே இவற்றை தெளிவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும். போர் நிறுத்தம் எனப்படும் பொழுது பகை நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்திக்கொள்வது என்ற அர்த்தத்திலேயே முன்பு கடிதங்களை எழுதினேன். ஆனால் ஒரு நிலையான போர் நிறுத்தத்திற்கு முன்னராக பகை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டுமென்று பகை நடவடிக்கைகளின் நிறுத்தம் ஈற்றில் போர் நிறுத்தமாக பரிணாமம் பெறுமென்றும் நீங்கள் ஒரு விளக்கம் தந்துள்ளீர்கள். இது பற்றி கோட்பாட்டு ரீதியான விவாதத்தை தவிர்த்து நீங்கள் முன்வைக்கும் வேறுபாட்டினை ஏற்றுக்கொள்வதென நாம் முடிவெடுத்துள்ளோம். பகை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை விடுதலை புலிகள் இயக்கம் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறது. உங்களது யோசனைகளுக்கு இணங்க முதற்கட்டமாக 2 வார காலத்திற்கு பகை நடவடிக்கைகளை நிறுத்துவதாக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்தால் விடுதலை புலிகளும் அதற்கு இசைவாக அமைதியை பேணுவார்கள். பகை நடவடிக்கை நிறுத்தத்தை செயற்படுத்தும் வழிமுறைகள் பற்றி பேச்சுவார்த்தை மேசையில் கலந்துரையாடி முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். சமாதான பேச்சுகளுக்கு முன்னதாக அமைதி பேணப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். நாம் சமாதானத்தில் உறுதி பூண்டு நிற்கிறோம். ஒரு நிரந்தரமான அமைதிக்கும் இன நெருக்கடியின் தீர்வுக்கும் சமாதான பேச்சுக்கள் வழிகோலும் என நாம் மனப்பூர்வமாக நம்புகிறோம். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள வே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள். 1994 December 13 பிரபாகரனுக்கு இரத்தத்தை எழுதிய கடிதம் சுருக்கமானதாக இணக்கப்பாடானதாக அமையப்பெற்றிருந்தது. தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என இரத்தத்தை உறுதியளித்தார். 1995 January 1 2 பகை நடவடிக்கை நிறுத்த அரசாங்கம் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இரண்டாம் கட்ட சுற்று பேச்சுகளில் கலந்து கொள்ள December 21-22 அரச பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் வருவார்கள் என்றும் அவர் அறிவித்தார். ரத்வைத்தியின் கடிதத்தையும் அதற்கு பிரபாகரன் அளித்த பதிலையும் கீழே பிரசுரிக்கிறோம். 13 December 1994 திரு வே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம். அன்பின் திரு பிரபாகரன் அவர்களுக்கு 1994 December 8 தேதியிடப்பட்ட கடிதத்திற்கு நன்றி. சமாதானம் குறித்தும் இனப்பிரச்சினை இராணுவம் மயமாக்கப்பட்டது குறித்தும் தமிழ் மக்களின் நல்வாழ்வு குறித்தும் நீங்கள் தெரிவித்த கருத்துக்களை மிகவும் அக்கறையுடன் கருத்துக்கெடுத்தோம். தமிழ் மக்களின் நாளாந்த வாழ்க்கை பிரச்சனைகளில் எமக்கு ஆழமான அக்கறை உண்டென்பதையும் உங்களது ஒத்துழைப்புடன் அவற்றை தீர்த்து வைக்க எம்மாலான முயற்சிகளை எடுப்போம் என்றும் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். இதுபற்றி முழு விவரங்களையும் பேச்சுவார்த்தை மேசையில் விவாதித்துக் கொள்ளலாம். பகை நடவடிக்கைகளை நிறுத்துவதாக அரசாங்கம் அறிவித்தால் நீங்களும் பதிலுக்கு அமைதி பேணுவீர்கள் என தெரிவித்திருப்பது எமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. 1995 January 1 முதற்கட்டமாக 2 பகை நடவடிக்கைகளை நிறுத்துவதாக நாம் அறிவிக்க விரும்புகிறோம். இந்த அறிவிப்பை உங்களுக்கு தெரிவிக்கும் போது உங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிப்போம். பதிலுக்கு நீங்களும் பகை நடவடிக்கைகளை நிறுத்துவதாக பகிரங்கமாக அறிவிப்பதுடன் எமக்கு எழுத்தில் அறியத்தரவும். மேற்படி எமது யோசனைகளுக்கு நீங்கள் இணங்கும் பட்சத்தில் போர் நிறுத்த நடைமுறைகளை செயற்படுத்துவது குறித்து கலந்துரையாடுவதற்கு அரச தூதுக்குழுவை யாழ்ப்பாணம் அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். December 21 புதன்கிழமை அல்லது December 22 வியாழக்கிழமை எமது தூதுக்குழு யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளது. சமாதான பேச்சுக்கு முன்னர் அமைதி நிலை பயணப்பட வேண்டுமென நீங்கள் உங்களது கடிதத்தில் எழுதியிருந்தீர்கள். அமைதி நிலை என நீங்கள் குறிப்பிடுவது பகை நடவடிக்கையின் நிறுத்தத்தையே என நாம் கருதுகிறோம். பகை நடவடிக்கைகளை தொடர்ந்தபடி அரசாங்கம் பேச்சுக்களை நடத்த முடியாது என்பதில் எமக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. சமாதானத்தில் நீங்கள் உறுதி பூண்டு நிற்பதை நாம் பாராட்டுகிறோம். சமாதானத்தில் எமக்குள்ள உறுதிப்பாட்டை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள்.
சமீபமாக எமது பேச்சுக்களில் ஏற்பட்ட முன்னேற்றம் பற்றி நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும் காலம் கனிந்துவிட்டது என நாம் கருதுகிறோம். இந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றதும் சில முக்கியமான தகவல்களை நாம் பத்திரிகைகளுக்கு வெளியிடலாம் என கருதுகிறோம். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள கர்னல் அனிருத்த ரத்பைத்தை, உதவி பாதுகாப்பு அமைச்சர், நீர்ப்பாசன மின்சக்தி அமைச்சர். தலைமைச் செயலகம், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம், 15 டிசம்பர் 1994. கர்னல் அனிருத்த ரத்பைத்தை, உதவி பாதுகாப்பு அமைச்சர், நீர்ப்பாசன மின்சக்தி அமைச்சர், ஸ்ரீலங்கா. அன்பின் கர்னல் ரத்பைத்தை அவர்களுக்கு 1994 டிசம்பர் 13 தேதியிடப்பட்ட கடிதம் பெற்றுக்கொண்டேன். நன்றி. தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அவசர பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தீர்த்து வைப்பதாக நீங்கள் உறுதியளித்திருப்பது எமக்கு ஊக்கத்தை தருகிறது. இயல்பு நிலையையும் சமாதான சூழ்நிலையையும் உருவாக்க இது அவசியமானது. ஜனவரி முதற் தேதியிலிருந்து முதற்கட்டமாக 2 வாரங்களுக்கு பகை நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க முடிவு செய்திருப்பதை நாம் வரவேற்கிறோம். நீங்கள் இதனை அதிகாரப்பூர்வமாக பகிரங்கப்படுத்தி எமக்கு எழுத்தில் தெரிவிப்பதை அடுத்து நாமும் பதிலுக்கு இக்காலகட்டத்தில் அமைதி பேணுவோம். பகை நடவடிக்கைகளை நிறுத்துவதென அறிவிப்பதற்கு முன்னராக போர் நிறுத்த வழிமுறைகளை செயற்படுத்துவது குறித்து இருதரப்பும் விவரமாக பேசுவதன் அவசியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது குறித்து பேச அரச பிரதிநிதிகளை நீங்கள் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைப்பதை இட்டு மகிழ்ச்சி. டிசம்பர் 21 அல்லது 22 வசதிக்கேற்ப அரச பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் வரலாம். அவர்கள் வரும் நாட்களையும் பெயர் விவரங்களையும் தயவு கூர்ந்து உறுதிப்படுத்தவும். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள வே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள். 1994 டிசம்பர் 19 கர்னல் ரத்வைத்தை பிரபாகரனுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைத்தார். பகை நடவடிக்கை நிறுத்தப்பட்டதும் உடனடியாக சமாதான பேச்சுக்கள் ஆரம்பிக்க வேண்டுமென அக்கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தார். விடுதலை புலிகள் இயக்கத்தை அரசியல் பேச்சுவார்த்தைகளில் பங்கு கொள்ள செய்வதற்கு வழங்கப்படும் ஒரு நல்லெண்ண சமிக்கையாக அல்லது ஒரு சலுகையாகவே அரசாங்கம் பகை நடவடிக்கைகளை நிறுத்திக்கொள்வது என்பதை ரத்வைத்தையின் கடிதம் சுட்டிக்காட்டியது. அதாவது, போர் நிறுத்த நடவடிக்கைகளை நிறுத்துவதை அரசியல் பேச்சுக்களுடன் இணைப்பிரியாத அங்கமாக தொடர்பு படுத்த சந்திரிகா அரசாங்கம் முனைகிறது என்பது இப்பொழுது தெளிவாகியது. ஆகவே போர் நடவடிக்கைகளை நிறுத்தி கொண்டதும் அரசியல் பேச்சுக்களை தொடங்குவதற்கு விடுதலை புலிகள் தயாராக இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்துமாறும் கர்னல் ரத்வைத்தை பிரபாகரனை கேட்டுக்கொண்டார். ரத்வைத்தையின் கடிதம் பின்வருமாறு. 19 டிசம்பர் 1994 திரு வே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம். அன்பின் திரு பிரபாகரன் அவர்களுக்கு 1994 டிசம்பர் 16 தேதியிட்டு நீங்கள் அனுப்பிய கடிதத்திற்கும் அரச பிரதிநிதிகளை நீங்கள் யாழ்ப்பாணம் வரவழைத்ததற்கும் நன்றி. 1994 டிசம்பர் 13 நாங்கள் உங்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக கதைப்பதற்கு அரச பிரதிநிதிகள் குழுவை யாழ்ப்பாணம் அனுப்பி வைப்பதற்கு நாம் தயாரென தெரிவித்திருந்தோம். 1994 டிசம்பர் 7 நான் எழுதிய கடிதத்தில் பல முக்கிய விடயங்கள் குறித்து உங்களது நிலைப்பாடு பற்றி கேட்டிருந்தேன். ஒரு சிலவற்றிற்கு மட்டும் பதில் தந்துள்ளீர்கள். 2வதாகவும் 5வதாகவும் நான் குறிப்பிட்ட விடயங்களுக்கு நீங்கள் இன்னும் பதில் தரவில்லை. சமாதான பேச்சுக்களுக்கு முன்னோடியாகவே பகை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இப்பகுதிகளில் நாம் வலியுறுத்தியிருந்தோம். பகை நடவடிக்கைகளின் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். இவ்விடயத்தில் உங்களது நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளாமல் போர் நிறுத்த நடைமுறைகள் பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை என்பதையும் எனது கடிதத்தில் 2வது பாகத்தில் வலியுறுத்தியிருந்தேன். பகை நடவடிக்கை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே ஆயுத போராட்டத்திற்கு முடிவுகட்டி அரசியல் தீர்வு காணும் இலக்கில் சமாதான பேச்சுவார்த்தை தொடங்க நீங்கள் தயாராக இருப்பதாக உத்தரவாதம் தருவீர்களானால் நன்றியாக இருக்கும். இவ்விடயம் குறித்து உங்களது பதிலை அறிந்ததும் அரச பிரதிநிதிகள் குழு டிசம்பர் 22 அல்லது டிசம்பர் 27-30 இடைப்பட்ட நாட்களில் யாழ்ப்பாணம் வருகை தரும். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள அனுருத்த ரத்வத்தை, நீர்ப்பாசன மின்சக்தி அமைச்சர், உதவி பாதுகாப்பு அமைச்சர். இடைக்கால போர் நிறுத்தத்துடன் அரசியல் பேச்சுவார்த்தைகளை தொடர்பு படுத்தும் அரசாங்கத்தின் தந்திரோபாயம் தலைவர் பிரபாகரனுக்கு அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. கர்னல் ரத்வைத்தைக்கு எழுதிய காரசாரமான கடிதத்தில் விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டை பிரபாகரன் இறுக்கமாக வலியுறுத்தினார். எமது மக்களுக்கு எதிராக ஏவிவிட்ட இராணுவ தாக்குதல்களின் நேரடி விளைவாக எழுந்திருக்கும் அவசர வாழ்வியல் பிரச்சினைகளுக்கு ஆரம்ப கட்ட பேச்சுக்களில் தீர்வு காணப்பட வேண்டும் என பிரபாகரன் மீண்டும் வலியுறுத்தினார். அரச பிரதிநிதிகளின் தலைவர் திரு பலபத் பெண்டியினதும்
கர்னல் ரத்பைத்தியனதும் மேற்கோள்களை எடுத்து காட்டிய அவர், எமது மக்களின் மிகவும் அவசரமான அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை கைவிட்டு பேச்சுக்களை வேறு திசைக்கு மாற்றிச் செல்ல முனைவதாகவும் அரசாங்கம் மீது பிரபாகரன் குற்றம் சுமத்தினார். புதிய அரசாங்கம் தமது வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என தமிழ் மக்களிடையே பரவலாக நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நிலவுவதாக சுட்டிக்காட்டிய அவர், இப்பிரச்சனைகளை அரசாங்கம் ஓரம் கட்ட முயற்சித்தால் அதனை ஒரு நம்பிக்கை துரோகச் செயலாக தமிழ் மக்கள் கருதுவார்கள் எனவும் எச்சரித்தார். பிரபாகரனது கடிதத்தை கீழே பிரசுரிக்கிறோம். தலைமைச் செயலகம், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம், 21 டிசம்பர் 1994. கர்னல் அனிருத்த ரத்பைத்தை, உதவி பாதுகாப்பு அமைச்சர், நீர்ப்பாசன மின்சக்தி அமைச்சர், ஸ்ரீலங்கா. அன்பின் கர்னல் ரத்வைத்தை அவர்களுக்கு 1994 டிசம்பர் 19 தேதியிடப்பட்ட உங்களது கடிதம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஊடாக மறுநாள் எமக்கு கிடைத்தது. மிகவும் நன்றி. 1994 டிசம்பர் 8 பதினைந்தாம் நாளும் நாம் எழுதிய கடிதங்களில் நீங்கள் வினவிய விடயங்களுக்கு பதிலளித்தோம். பகை நடவடிக்கைகளை நிறுத்துவது பற்றி நீங்கள் தெரிவித்த யோசனைகளுக்கு நாம் சாதகமான முறையில் பதிலளித்ததுடன், போரை நிறுத்துவதற்கு முன்னராக பகை நடவடிக்கைகளின் நிறுத்தத்தை செயற்படுத்துவதன் வழிமுறைகள் பற்றியும் பேசுவதற்கு இணங்கினோம். பேச்சுக்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவதன் அவசியத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். எமது நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட நீங்கள் டிசம்பர் 13 எமக்கு எழுதிய கடிதத்தில் போர் நடவடிக்கைகளை தொடர்ந்தவாறு சமாதான பேச்சுக்களில் ஈடுபட முடியாதென ஏற்றுக்கொண்டீர்கள். சமாதானத்தில் உறுதி பூண்டு நிற்கிறோம் என்பதை வலியுறுத்திய நாம், பேச்சுக்கள் இன நெருக்கடியின் தீர்வுக்கு நிரந்தர அமைதிக்கும் வழிகோலும் என ஆழமாக நம்புவதாக தெரிவித்தோம். 1994 டிசம்பர் 8 எமது கடிதத்தை பார்க்கவும். பகை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதை அடுத்து பேச்சுக்கள் ஆரம்பமாக வேண்டும் என்பதையே நாம் எதிர்பார்த்தோம். ஆரம்பகட்ட பேச்சுக்கள் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அவசிய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் குறித்தே பேசப்பட வேண்டும் என்பதை நாம் ஆரம்பத்திலிருந்தே திரும்ப திரும்ப வலியுறுத்தி வந்திருக்கிறோம். எமது நிலைப்பாட்டை மேலும் தெளிவுபடுத்தவும் உங்களது ஞாபக சக்தியை புதுப்பிக்கவும் 1994 டிசம்பர் 8 நான் உங்களுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து சில பந்திகளை இங்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அவை பின்வருமாறு. எமது மக்கள் எதிர்கொண்டு நிற்கும் அவசரமான உருப்படியான வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முதற்கட்ட பேச்சுக்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை விடுதலை புலிகள் ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி வந்ததை நீங்கள் அறிவீர்கள். இந்த பிரச்சனைகள் என்னவென்பதை எமது பிரதிநிதிகள் முதற்கட்ட சுற்று பேச்சில் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். முந்தைய அரசாங்கம் முன்னெடுத்து வந்த இராணுவ அணுகுமுறை காரணமாகவே பெரும்பான்மையான இப்பிரச்சனைகள் தோற்றம் கொண்டன. உங்களது மக்கள் நாளாந்தம் அனுபவித்து வரும் துன்பத் துயரங்களுக்கு தீர்வு காணப்படும் என அரச பிரதிநிதிகள் உறுதியளித்த போதும், எமது மக்களின் குறைகளை தீர்க்க எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. போரினால் சீரழிந்த பகுதிகளில் மிக கோரமான வாழ்க்கை பிரச்சனைகள் உள்ளன. இவற்றிற்கு தீர்வு காணாமல் சாதாரண மக்களின் வாழ்வில் உண்மையான சமாதான சூழ்நிலையும் இயல்பு நிலையும் தோன்றப்போவதில்லை. எமது மக்களின் நாளாந்த வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழரின் தேசிய நெருக்கடிக்கு அடிப்படையாக உள்ள சிக்கல் பற்றி பேசுவதற்கு முன்னர் எமது மக்களின் வாழ்க்கை பிரச்சனைகள் அவசரமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும். முதலாவது சுற்று பேச்சுக்கள் எமது மக்களின் பிரச்சனைகள் பற்றியதாகவே அமைந்தன என்பதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரச பிரதிநிதிகளின் தலைவர் திரு பலபத்மண்டே பேசும்பொழுது, எமது மக்கள் நாளாந்தம் அனுபவித்து வரும் துன்பங்களை எவ்வழியில் திறமையாக தீர்த்து வைக்கலாம் என்பது குறித்து எம்முடன் பேசுவதற்கு பிரதம மந்திரி தமக்கு மனு அளித்திருப்பதாக சொன்னார். தமிழ் சமூகத்தின் வாழ்வை வளப்படுத்த சகலவிதமான நலன்புரி சேவைகளும் பயன்படுத்தப்படலாம் என அரச பிரதிநிதிகள் உறுதியளித்தும், எமது மக்களின் குறைபாடுகளை தீர்க்க எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இரண்டாவது சுற்று பேச்சுக்களிலாவது இந்த விவகாரம் விவாதத்திற்கு எடுக்கப்படலாம் என நம்பியிருந்தோம். 1994 டிசம்பர் 13 நீங்கள் எழுதிய கடிதத்தில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் நாளாந்த பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் ஆழ்ந்த கரிசனை கொண்டிருப்பதாகவும், எமது முழு ஒத்துழைப்புடன் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உங்களது அரசு உறுதி பூண்டு இருப்பதாகவும் தெரிவித்தீர்கள். எமது நிலைப்பாடு பற்றி விவரமாக கேட்டறிந்த பின்னர் பேச்சுக்களின் போது எமது வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முதலுரிமை கொடுக்கப்படும் என எமக்கு உறுதியளித்த பின்னர் டிசம்பர் 19 நீங்கள் எழுதிய கடிதத்தில் ஆயுத போராட்டத்திற்கு முடிவு கட்டும் நோக்குடன் போருக்கு மூலமான காரணங்கள் பற்றியதாகவே பேச்சுக்கள் அமைய வேண்டுமென வற்புறுத்தியுள்ளது எமக்கு ஏமாற்றத்தை தருகிறது.
நீங்கள் இப்பொழுது வற்புறுத்துவதை பார்த்தால் உங்கள் நிலைப்பாட்டில் வேண்டுமென்றே ஒரு அடிப்படையான மாற்றம் செய்துள்ளது போல எமக்கு தோன்றுகிறது. எமது மக்களின் அவசர வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை கைவிட்டு பேச்சுக்களை வேறு திசையில் கொண்டு செல்ல முனைவது போல தெரிகிறது. ஆயுத போராட்டம் தோற்றம் கொள்ள காரணமாகவிருந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து தேசிய நெருக்கடியை தீர்த்து வைக்கும் நோக்குடன் சமாதான வழிமுறை அமையப்பெற வேண்டும் என்பதில் எமக்கு ஒரு தெளிவான பார்வையுண்டு. இந்த அடிப்படையான விடயத்தில் கருத்து வேறுபாடு எமக்கில்லை என்பதை நாம் உறுதிபட கூறுவோம். இங்கு நாம் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால், பேச்சுக்கள் படிப்படியாக கட்டம் கட்டமாக முன்னகர்த்தப்பட வேண்டும் என்பதையே இயல்பு நிலையையும் அமைதியான சூழ்நிலையும் உருவாக்கும் நோக்குடன் ஆரம்பகட்ட பேச்சுக்களில் எமது மக்களை திணறடிக்கும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதையே நாம் இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். புதிய அரசாங்கம் தமது வாழ்வியல் நெருக்கடிகளுக்கு பரிகாரம் காணுமென நம்பி காத்திருக்கும் எமது மக்களின் ஒன்றுபட்ட அபிலாஷையும் இதுவாகும். முதலாவது கட்ட சுற்று பேச்சில் இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டாலும் அரசாங்கம் உறுதியளித்ததை நிறைவு செய்து வைக்குமென எமது மக்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே இப்பிரச்சனைகளை தட்டி கழித்து சுற்றி வளைத்து திசை திருப்ப அரசாங்கம் முனையுமானால் அதனை ஒரு அரசியல் நம்பிக்கை துரோகமாகவே எமது மக்களும் நாங்களும் கருதுவோம். எமது நிலைப்பாட்டை போதுமான அளவுக்கு நாம் தெளிவுபடுத்தியுள்ளோம் என நான் நினைக்கிறேன். எமது நிலைப்பாடு சரியானது, நியாயமானது, நடைமுறை சாத்தியமானது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என நினைக்கிறேன். சமாதானத்தில் நாம் உறுதி பூண்டு நிற்கிறோம் என்பதையும் சமாதானத்திற்காக எமது கதவுகள் திறந்து கிடக்கின்றன என்பதையும் நான் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். உங்களது வசதிக்கேற்ப ஒரு நாளில் அரச பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் வருகை தந்தால் நாம் அவர்களை வரவேற்க காத்திருப்போம். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள வே பிரபாகரன், தலைவர் தமிழீழ விடுதலை புலிகள். பிரபாகரனின் உரைப்பான கடிதத்திற்கு பதிலளித்த கர்னல் ரத்வைத்தை தமிழ் மக்களின் நெருக்கடியான அவசர பிரச்சனைகளை அரசாங்கம் தட்டிக்கழிக்கவில்லை என்று வாதாடி நாம் குற்றம் சுமத்தியது போல அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் அடிப்படை மாற்றம் எதுவும் நிகழவில்லை என வற்புறுத்தினார். இது ஒரு தவறான வியாக்யானம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கில் இயல்பு நிலையை தோற்றுவிப்பதற்காக குடிமக்களின் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க அரசாங்கம் உண்மையில் உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமாதான வழிமுறை கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் ஆரம்பகட்ட பேச்சுக்கள் தமிழ் மக்களின் அவசர வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு முதன்மை அளிக்கப்பட வேண்டுமென்ற விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நல்லிணக்கமானதாக அமைந்த அவரது கடிதத்தில் போர் நிறுத்த நடைமுறைகள் பற்றி பேசுவதற்கான நாளும் குறிப்பிடப்பட்டது. இக்கடித விவரம் பின்வருமாறு. 29 டிசம்பர் 1994, திரு வே பிரபாகரன், தலைவர் தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணம். அன்பின் திரு பிரபாகரன் அவர்களுக்கு 1994 டிசம்பர் 21 தேதியிடப்பட்ட உங்களது கடிதம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வாயிலாக கிடைக்கப்பட்டது. நன்றி. டிசம்பர் 19 அன்று நான் உங்களுக்கு எழுதிய கடிதத்தில் பேச்சுக்களை மீளத் தொடங்குவது சம்பந்தமாக சில முக்கிய விடயங்களுக்கு விளக்கம் கோரியிருந்தேன். கீழ்கண்ட காரணங்களுக்காகவே அவ்வாறு விளக்கம் கேட்டிருந்தேன். டிசம்பர் 1 நான் எழுதிய கடிதத்தில் பல விடயங்கள் குறித்து உங்களது கருத்தை கேட்டிருந்தேன். பல விடயங்களுக்கு விடையளித்த நீங்கள் சமாதான பேச்சுக்கள் குறித்து எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு பற்றிய 2-5 விடயங்களுக்கு பதிலளிக்கவில்லை. பகை நடவடிக்கைகளின் நிறுத்தம் பற்றி அறிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாகவே சமாதான பேச்சுக்கள் ஆரம்பமாக வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். நீங்கள் இந்த முக்கிய விடயத்திற்கு பதில் அளிக்காததால் எமது அரசாங்கத்திற்கு அது கவலையை கொடுத்தது. சமாதான பேச்சுக்கள் அரசியல் பேச்சுக்களுக்கு வழிகோள வேண்டும் என்பதும் அந்த அரசியல் பேச்சுக்களின் இறுதி இலக்கு இனப்பிரச்சினைக்கு அர்த்தமுள்ள இறுதி தீர்வை காணுவதாக அமைய வேண்டும் என்பதும் அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். தற்போது நிலவும் யுத்த நெருக்கடியின் மூல காரணங்களை ஆராய்ந்து ஆயுத போராட்டத்திற்கு முடிவு கட்டுவதாக இந்த அரசியல் தீர்வு அமைய வேண்டும். எமது இந்த நிலைப்பாடானது அரச பிரதிநிதிகளின் தலைவர் திரு பலபத் பேண்டி கூறியது போன்று வடக்கு கிழக்கு மக்கள் நாளாந்தம் அனுபவித்து வரும் துன்பத் துயரங்களை போக்கிவிடும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டினை மாற்றிவிடப் போவதில்லை. இதன் காரணமாக எமது அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற 2 வடக்கில் வாழும் மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் 28 பொருட்கள் மீதான தடையை நீக்கியது. எமது இந்த நிலைப்பாடு காரணமாகவே எமது பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திற்கு முதற் தடவையாக விஜயம் செய்தபோது தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலையை வளப்படுத்துவது பற்றி பேசினார்கள். நீர்ப்பாசன திட்டங்களை புனரமைத்தல், வீதிகளை திருத்துதல்,
பாடசாலைகள் மருத்துவமனைகளை சீரமைத்தல் மின் விநியோகம் செய்தல் யாழ்ப்பாணத்திற்கான போக்குவரத்து பாதையை திறந்தல் போன்ற விடயங்கள் பற்றி கலந்துரையாடினார்கள். உங்களது பிரதிநிதிகள் சில திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். உடனடியாகவே அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய திட்டங்களை இரண்டாவது சுற்று பேச்சில் நாம் உங்களுக்கு சமர்ப்பிக்க இருந்தோம். இரண்டாவது சுற்று பேச்சு தாமதமாகியதற்கான காரணம் எமது சக்திக்கு அப்பாற்பட்டவை என்பதை நாம் முன்பு எழுதிய ஒரு கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தோம். கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட 50 பேருக்கு மேற்பட்டோர் கூட்டாக கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் விடுதலை புலிகளுடனான பேச்சுக்களை இடைநிறுத்த நிர்பந்திக்கப்பட்டோம். இப்படியான யதார்த்த நிலையை நீங்கள் நன்கறிந்தும் தமிழ் மக்களின் வாழ்க்கை பிரச்சனைகளை தட்டி கழிக்கும் நோக்கத்துடன் எமது நிலைப்பாட்டை நாம் வேண்டுமென்றே மாற்றிக்கொண்டதாக குற்றம் சுமத்துவது உண்மைக்கு மாறானது. இப்படி நீங்கள் கருதியது எமக்கு ஆச்சரியத்தையும் கவலையையும் தருகிறது. வடக்கில் வாழும் மக்களின் குறைபாடுகளை போக்க எமது அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளீர்கள். வடக்கு கிழக்கும் சரி, ஸ்ரீலங்கா முழுவதும் சரி, குடிமக்களின் வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவையை வழங்க அரசாங்கம் உறுதிபூண்டு நிற்கிறது என்பதையும் இந்த நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் தளர்வும் ஏற்படவில்லை என்பதையும் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். ஆகவே உங்களது குற்றச்சாட்டு நியாயமற்றது என்பதுடன் மிகவும் சிரமத்துடன் நாம் கட்டியெழுப்ப முயலும் பரஸ்பர புரிந்துணர்வுக்கும் இது பங்கம் விளைவிக்கலாம். ஈ போருக்கு முடிவு கட்டி இந்த நாட்டில் நிரந்தர அமைதியை தோற்றுவிக்கவும் இந்த நாட்டில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் பரங்கிய சமூகங்களை சேர்ந்த மக்கள் அனைவரும் சமமான குடிகளாக கௌரவத்துடன் சமாதானமாக ஒற்றுமையாக வாழ வழிவகுக்கவும் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதே எமது அடிப்படை நோக்கமாகும். அரசியல் தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் பேச வேண்டும், பேச்சுக்களை தொடங்க வேண்டும். ஈ தமிழ் மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதும் பகை நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதும் அவசியமானவை. பூர்வாங்க முதற்கூட்டிலேயே செயற்பட வேண்டியவை. எனினும் இவை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வு காணும் பிரதான குறிக்கோளுக்கு வழிகோள வேண்டும். இந்த முக்கிய விடயம் குறித்து உங்களது நிலைப்பாடு தெளிவாக இல்லாத காரணத்தினாலேயே நாம் அதற்கு விளக்கம் கேட்டோம். ஆயினும் December 22 நாளன்று நீங்கள் எழுதிய கடிதத்தில் உங்களது நிலைப்பாட்டை சரிவர தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். சமாதான பேச்சுக்கள் கட்டம் கட்டமாக முன்னேற வேண்டும் என்றும் முதற்கட்ட பேச்சுக்கள் தமிழ் மக்களின் உடனடி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக அமைய வேண்டும் என்றும் விளக்கம் கொடுத்துள்ளீர்கள். இவ்விடயத்தில் எமக்கு மத்தியில் கருத்தொற்றுமை நிலவுவதால் எதிர்கால பேச்சுக்கள் சம்பந்தமான எமது யோசனைகள் பின்வருமாறு. 1. ஒரு நாள் பேச்சுக்களை நடத்தும் நோக்கத்துடன் எமது பிரதிநிதிகள் குழு 1995 ஜனவரி 2 நாள் யாழ்ப்பாணம் வருகை தரும். 2. கீழ்கண்ட முக்கிய விடயங்கள் குறித்து பேச்சுக்கள் நடைபெறும். 1995 ஜனவரி 8 அல்லது 9 நாளிலிருந்து முதற்கட்டமாக 2 வாரங்களுக்கு பகை நடவடிக்கைகளை நிறுத்திக்கொள்வது, அமைதி பேணும் வழிமுறைகள் பற்றி இருதரப்பும் பேசி இணக்கம் காண்பது, வடக்கு கிழக்கு மக்களின் நாளாந்த வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் புனரமைப்பு வேலைகள் பாதை திறப்பு ஆகியன பற்றி பேசுவது, 2வது கட்ட பேச்சுக்கான நாட்களை தீர்மானிப்பது, அதாவது தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வு காணும் பேச்சுக்கள், உதாரணமாக அரசியல் அதிகாரம் நிர்வாக அலகு மற்றும் தொடர்புடைய விடயங்கள் பற்றி பேசுவது, பிறக்கப்போகும் 1995 புத்தாண்டில் எமது நாட்டில் அமைதியும் நல்வாழ்வும் நிலவ வேண்டுமென உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள அனிருத்த ரத்பைத்தை. தமிழரின் தேசிய இனப்பிரச்சினைக்கு நியாயமான ஒரு அரசியல் தீர்வை காண்பதுதான் சமாதான பேச்சுக்களின் இறுதியான லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நன்கறிவோம். போர் நெருக்கடிக்கு அடிப்படையாக உள்ள அரசியல் பிரச்சினைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் தெளிவாக இருந்தோம். ஆயினும் விடுதலை புலிகள் அரசியல் பேச்சுக்களை வேண்டுமென்றே தவிர்த்து வருகிறார்கள் என்ற ஒரு தவறான பார்வை அரசாங்கம் வட்டத்தில் நிலவியது. இது ஒரு பிழையான மதிப்பீடு. ஒரு நிலையான உறுதியான அத்திவாரத்திலிருந்தே அரசியல் பேச்சுக்கள் நடைபெற வேண்டுமென விடுதலை புலிகள் விரும்பினர். தமிழ் பகுதிகளில் இயல்பு நிலையும் சமாதான சமரச சூழ்நிலையும் நிலவும் ஒரு உறுதியான புறநிலையில் அரசியல் பேச்சுக்களை நடத்துவதே சால சிறந்தது என நாம் கருதினோம். தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் கட்டுப்பாடுகளை முற்றாக நீக்கி சர்வதேச கண்காணிப்பாளரின் மேற்பார்வையுடன் ஒரு நிலையான போர் நிறுத்தத்தை பிரகடனம் செய்தால் அமைதியான சூழ்நிலை பிறக்கும் என்பதே எமது நிலைப்பாடாகும். பொருளாதார தடைகளை நீக்கி யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால்
துன்புறும் எமது மக்களின் துயர் துடைக்கப்படுவது மட்டுமின்றி அரசியல் பேச்சுக்களுக்கு இசைவான ஒரு நல்லெண்ண சூழ்நிலையும் பிறக்குமென நாம் கருதினோம். ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வானது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதுடன் சிங்கள மக்களின் தப்பான அச்சங்களையும் நீக்குவதாக அமைய வேண்டும். இது ஒரு சிக்கலான பிரச்சினை என்பது எமக்கு தெரியும். இதற்கு தீர்வு காண்பதாயின் நீண்டகால பேச்சுக்களை தொடர வேண்டியிருக்கும். இதன் காரணமாகவே ஆரம்பகட்ட பேச்சுக்களில் எமது மக்களின் அவசர வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என நாம் வற்புறுத்தினோம். தலைவர் பிரபாகரன் ரத்வைத்தைக்கு எழுதிய கடிதத்தில் ஒரு சுதந்திரமான நெருக்குவாரங்கள் அற்ற புறநிலையில் அரசியல் பேச்சுக்கள் நடைபெறுவதன் அவசியத்தை வற்புறுத்தினார். பிரபாகரனது கடிதம் பின்வருமாறு. தலைமைச் செயலகம், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம், 1 ஜனவரி 1995. கர்னல் அனிருத்த ரத்வைத்தை, நீர்ப்பாசன மின்சக்தி அமைச்சர், உதவி பாதுகாப்பு அமைச்சர். அன்பின் கர்னல் ரத்வைத்தை அவர்களுக்கு 1994 டிசம்பர் 29 நீங்கள் அனுப்பிய கடிதத்திற்கு நன்றி. சமாதான பேச்சுக்கள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும், முதற்கட்ட பேச்சுக்கள் எமது மக்களின் ஜீவாதார பிரச்சினைகள் பற்றியதாக அமைய வேண்டும் எனவும், பேச்சுக்களை நடத்தும் வழிமுறைகள் பற்றிய எமது நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டதை இட்டும் மகிழ்ச்சி. எமது மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்பாடு செய்யவும் தமிழ் தேசிய நெருக்கடிக்கு பேச்சுக்கள் வாயிலாக தீர்வு காண்பதற்கும் உங்களது அரசாங்கம் கொண்டிருக்கும் உறுதிப்பாட்டை நாம் பாராட்டுகிறோம். எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவு செய்யும் அர்த்தமுள்ள ஒரு அரசியல் தீர்வு காண்பதுதான் சமாதான பேச்சுவார்த்தையின் அடிப்படையான குறிக்கோள் என்பதில் எமக்கு எவ்விதமான தவறான அபிப்பிராயமும் இருந்ததில்லை. முன்னைய அரசாங்கம் கடைபிடித்த கடும்போக்கான இராணுவ அணுகுமுறையாலும் போரின் விளைவுகளாலும் வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் மிகவும் கொடூரமான இடர்களை சந்தித்து நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். யுத்தத்தினால் சிதைவுற்ற பகுதிகளில் இயல்பு நிலை திரும்ப வேண்டுமாயின் எமது மக்களை அழுத்தும் துன்பச் சுமைகள் நீங்க வேண்டும். ஒரு சுதந்திரமான நெருக்குவாரங்கள் அகன்ற நல்லெண்ண சூழ்நிலையில் சமாதான பேச்சுக்களும் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் பேச்சுக்களும் வெற்றி பெறும். பல தசாப்தங்களாக உடன்பாடுகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் கசப்புணர்வுடன் விரக்தியடைந்திருக்கும் எமது மக்களுக்கு நம்பிக்கை உண்டு பண்ணுவதற்கு இப்படியான நல்லெண்ண முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது அவசியமானது. இதன் காரணமாகவே தமிழ் மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை தீர்த்து வைக்குமாறு நாம் வற்புறுத்தினோம். 2வது சுற்று பேச்சின் போது விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் எமது மக்களின் பிரச்சினைகளை விரிவாகவும் ஆழமாகவும் எடுத்துரைப்பார்கள். இப்பிரச்சனைகளை தீர்க்க உங்களது அரசாங்கம் உருப்படியான நடவடிக்கைகள் எடுக்குமென நாம் நம்புகிறோம். 1995 ஜனவரி 2 2வது சுற்று பேச்சில் பங்கு கொள்ள யாழ்ப்பாணம் வருகை தரவிருக்கும் உங்களது பிரதிநிதிகளுக்கு நல்வரவேற்பு அளிக்கப்படும். அமைதியான ஆனந்தமான நல்வாழ்வு தரும் ஆண்டாக இப்புத்தாண்டு அமைய வேண்டுமென உங்களுக்கு எனது நல்லாசிகள். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள வே. பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள். 1995 ஜனவரி 2 யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியில் உள்ள விடுதலை புலிகள் அரசியல் செயலகத்தில் 2வது சுற்று பேச்சுக்கு இடம்பெற்றது. இம்முறை அரச தூதுக்குழுவில் புதிதாக 2 படைத்துறை அதிகாரிகள் பங்கு கொண்டனர். மூத்த இராணுவ அதிகாரியான பிரிகேடியர் ஏஎஸ் பிரீஸ், கடற்படை அதிகாரி கேப்டன் பிரசன்ன ராஜரத்னா ஆகியோரே இவ்விருவரும் ஆவர். விடுதலை புலிகளின் தூதுக்குழுவுக்கு அரசியல் துறை பொறுப்பாளர் திரு சுப தமிழ்ச்செல்வன் தலைமை வகித்தார். பகை நடவடிக்கைகளை நிறுத்திக்கொள்வது பற்றியும் அமைதி பேணும் வழிமுறைகள், நடைமுறைகள், கண்காணிப்பு போன்ற அம்சங்கள் பற்றியுமே 2வது சுற்று பேச்சில் முக்கியமாக பேசப்பட்டது. போர் நிறுத்த காலத்தில் எல்லையில் நிலை கொண்டுள்ள இருதரப்பு படையணிகளும் தம்மிடையே 600 மீட்டர் இடைவெளியை சூன்ய பிரதேசமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றும் சகலவிதமான போர் நடவடிக்கைகளையும் நிறுத்திக்கொள்ள வேண்டுமென்றும் முடிவெடுக்கப்பட்டது. கடற்தலங்களையும் கரையோர இராணுவ முகாம்களையும் அண்மித்த கடற்பகுதிகளை தவிர்த்த ஏனைய கடற்பிரதேசத்தில் மீன்பிடி தொழிலை வழமை போல செய்யலாமென அரச பிரதிநிதிகள் தெரிவித்தனர். வடகிழக்கில் உள்ள தமிழ் மாவட்டங்களில் போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவை நிறுவவும் வெளிநாட்டு பிரதிநிதியை அக்குழுவில் தலைவராக நியமிக்கவும் இணக்கம் காணப்பட்டது. போர் நிறுத்தத்தை கைவிடுவதானால் 72 மணி நேர காலக்கெடு கொடுக்கப்பட வேண்டும் எனவும் முடிவாகியது. போர் நிறுத்த விதிகள் கடப்பாடுகளை கொண்டதாக 7 அம்ச ஆவணம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. பகை நடவடிக்கைகள் நிறுத்த பிரகடனத்தில் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்காவும் விடுதலை புலிகளின் தலைவர் வே. பிரபாகரனும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் அனுசரணையின் பேரில் ஒரே நேரத்தில் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் கைச்சார்ந்திட்டனர். 1995 ஜனவரி 8 போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது.
இப்போர் நிறுத்த பிரகடனத்தின் விவரம் பின்வருமாறு. பகை நடவடிக்கை நிறுத்த பிரகடனம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியில் இணக்கம் காணப்பட்ட பகை நடவடிக்கை நிறுத்த அமுலாக்க நடைமுறைகள் பின்வருமாறு. 1. இந்த காலகட்டத்தில் இரு தரப்பினரும் எவ்வித போர் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது. அப்படியான போர் நடவடிக்கை இந்த உடன்பாட்டை மீறுவதாக கருதப்படும். 2. பாதுகாப்பு படைகளும் விடுதலை புலி படையணிக்கும் 600 மீட்டர் இடைவெளியை விடுத்து தங்களது தற்போதைய களநிலைகளில் தரித்து நிற்க வேண்டும். ஆயினும் இருதரப்பு படைகளும் தத்தம் காவலணி நிலையிலிருந்து 100 மீட்டர் வரை நடமாடலாம். ஆனால் குறைந்தது 400 மீட்டர் இடைவெளியை தம்மிடையே வைத்து கொள்ள வேண்டும். தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் எந்த தரப்பினராவது பிரவேசித்தால் அது பகை நடவடிக்கையாகவே கருதப்படும். 3. அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாட்டின் இறையாண்மையையும் பிரதேச ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் தமது சட்டப்பூர்வமான செயல்பாடுகளில் கடற்படையும் வான்படையும் ஈடுபட்டிருக்கும் அதேவேளை விடுதலை புலிகளுக்கு எதிராக படை நடவடிக்கைகளில் ஈடுபடாமலும் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்களில் சட்டப்பூர்வமான மீன்பிடிப்புக்கு இடையூறு விளைவிக்காமலும் செயற்படும். 4. எந்தவொரு அரசியல் கட்சிக்கோ குழுவுக்கோ தனிப்பட்ட நபருக்கோ எதிராக நாசகார வேலைகள் வெடிகுண்டு வெடித்தல் கடத்தல் கொலைப்புரிதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அது ஒரு பகை நடவடிக்கையாக கருதப்படும். 5. மேற்கண்ட உடன்பாட்டு விதிகள் மீறப்படும் சம்பவங்களை விசாரிப்பதற்காக கண்காணிப்பு குழுக்கள் நிறுவப்படலாம். யாழ்ப்பாணம், மன்னார், வாமுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய பகுதிகளிலும் தேவை எழும்பும் வேறு இடங்களிலும் இந்த குழுக்கள் நியமிக்கப்படலாம். 5. இரு தரப்பிலிருந்தும் புகார்கள் செய்யப்படும் போது சம்பவங்களை விசாரித்து பிணக்குகளை தீர்த்து வைக்க உடன் நடவடிக்கைகளை எடுப்பது இக்குழுக்களின் பொறுப்பாகும். 5. 3. கனடா, நெதர்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளிலிருந்தும் சர்வதேச செஞ்சிலுவை சங்க அமைப்பிலிருந்தும் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளும் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அரசாங்க அதிகாரிகள், மத தலைவர்கள், மூத்த குடிமக்கள் ஆகியோரும் இக்குழுக்களில் அங்கத்துவம் பெறலாம். 5. 4. ஒவ்வொரு குழுவிலும் 5 அங்கத்தவர் அடங்குவர். அரசாங்கத்தின் சார்பாக 2, விடுதலை புலிகளின் சார்பாக 2, வெளிநாட்டிலிருந்து 1, வெளிநாட்டு பிரதிநிதியே குழுவின் தலைவராக செயற்படுவார். 5. 5. இந்த குழுவினர் தமது பணிகளை செய்வதற்கான நடமாட்ட சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவது ஒப்பந்தம் செய்து கொண்ட இரு தரப்பினரதும் பொறுப்பாகும். 5. 6. நடுநிலையாகவும் துரிதமாகவும் இந்த குழுக்கள் செயற்படுவதற்கான வசதிகளை வழங்குவது குறித்து இருதரப்பும் பேசி இணக்கம் காண வேண்டும். 5. 7. உள்ளூரில் உடனுக்குடன் பிரச்சனைகளுக்கு இணக்கம் காணும் நோக்கில் பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கும் விடுதலை புலிகளின் பிரதேச தளபதிகளுக்கும் மத்தியில் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். இருதரப்பினரில் ஒருவர் உடன்பாட்டிலிருந்து விலகுவதாக அறிவித்தல் கொடுக்கும் வரை போர் நிறுத்தம் தொடரும். விலகும் அறிவிப்பு 72 மணி நேர கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். வே. பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள். சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா, ஜனாதிபதி, ஸ்ரீலங்கா, ஆயுதப்படையின் தலகர்த்தா. ஜனவரி 5, 1995 காய்ச்சாந்திடப்பட்டது. 1995 ஜனவரி 8 பகை நடவடிக்கை நிறுத்த உடன்பாடு நடைமுறைக்கு வந்ததை அடுத்து உடன்பாட்டை நடைமுறைப்படுத்துவதிலும் கண்காணிப்பு செய்வதிலும் சிக்கல்கள் எழுந்தன. சமாதான குழுக்களில் பணிபுரிவதற்கு அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் தம்மிடம் இருக்கவில்லை என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் அறிவித்தது. செஞ்சிலுவை சங்கம் கொழும்பில் விடுத்த அறிக்கையில் கீழ்கண்டவாறு தெரிவித்தது. 1995 ஜனவரி 8 பகை நடவடிக்கைகளை நிறுத்திக்கொள்வதென ஸ்ரீலங்கா அரசாங்கமும் விடுதலை புலிகளும் முடிவெடுத்துள்ளன. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தையும் விடுதலை புலிகளையும் வெளிநாடுகளை சார்ந்த பிரதிநிதிகள் அடங்கியதாக போர் நிறுத்த கண்காணிப்பு குழுக்களை நிறுவுவதெனவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த சமாதான குழுக்களில் ஒன்றை தலைமை தாங்கும்படி சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தை இரு தரப்பினரும் கேட்டுக்கொண்டனர். இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாதென ஸ்ரீலங்காவிலுள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் அறிவித்தது. போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கு இராணுவ அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் தேவை. சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை நிறைவு செய்யும் பொதுநல அமைப்பு என்ற ரீதியில் எம்மிடம் இராணுவ நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கவில்லை. எனினும் சமாதான வழிமுறைக்கு எமது ஆதரவு உண்டென்றும் நடுநிலையாளராக நின்று சமாதான குழுக்களின் பணிக்கு உதவி புரிவதாகவும் எல்லா தரப்பினருக்கும் நாம் அறிவித்துள்ளோம். எங்களுடைய இனத்தின் எதிரியாக இருந்தீங்க என்றால் எனக்கு வரும் கோபம்.
அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.